வெல்கம் டு ஜிவி ஸ்வீட்ரீம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்ன் பேபி ட்ரெஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்ன் பேபிஸ்க்கு ட்ரெஸ்ஸு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லித்தரேன். வாங்க, நான் வந்து பிட்டு கிளாத் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு பிட்டு கிளாத் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வச்சுக்கணும். பிரெத்து வந்து 5 இன்ச்சஸும் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சஸும் 5 1/2 எடுத்துக்கலாம். லென்த்து வந்து 11 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் வந்துட்டு 3.5 லிருந்து 4 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். மடிப்பு பகுதியிலேருந்து ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு நெக்குக்காக மார்க் பண்ணிக்குவோம். நாட் மாடலுங்கிறனால நம்ம இந்த அளவு எடுத்திருக்கோம். பேக் நெக்குக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கர்வ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஒரே அளவே கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டுக்கு தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம் ஃபோல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ் இருக்குது. அதில் 1 பீஸ் மட்டும் எடுத்து பேக் சைடுக்காக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பீஸ் எடுத்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கர்வ் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இதோடு சேர்த்து வச்சு தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். கிராஸ் பீஸை வந்துட்டு 2 மடிச்சுக்குவோம். சமமாக இல்லை, ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வச்சு அப்படி நெக்கோடு அட்டாச் பண்ணிகிட்டே வருவோம். பிகினர்ஸ் வந்துட்டு கிராஸ் பீஸை 2 மடித்து ஒரு தையல் அடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நெக்கோடு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸை பேக் சைடில் வச்சு தைக்கிறோம். இப்போ நம்ம நெக்கு கர்வ்ஸில் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி அப்படியே எண்ணில் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடலாம். கரெக்டாக போடணும், கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இதே மாதிரி பேக் சைடு நெக்கும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம நாட் கட்டுறதுக்காக ஷோல்டருக்கு மேலே ஒரு 10 இன்ச்சஸ் வந்துட்டு கிராஸ் பீஸ் விட்டுட்டு சிங்கிளாக 1 பீஸ் மட்டும் வச்சு ஆர்ம் ஹோலுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு இப்போது நம்ம ஒரு மடிப்பை மடித்து வைக்கணும். ஏற்கனவே வந்து நம்ம நெக்குக்கு 2 மடித்து வச்சிட்டனால அப்படியே வச்சிட்டோம். இது வந்து சிங்கிளாக வச்சுருக்கிறனால ஒரு மடிப்பு மடித்து 2வது மடிப்பில் தான் வந்துட்டு எண்டில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். இது நாட் போடுறனால நாட்டுக்காக நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு ஆம் ஹோலுக்கும் பேக் பீஸ்க்கும் ஆம் ஹோலெல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந் குழந்தைங்களுக்கு அழுந்தாமல் இருக்கிறதுக்காக அந்த ஜாயின் பண்ண கிளாத்தையும் நம்ம மடித்து ஒரு படிவு தையல் மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸோட பாட்டத்துலேயும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் ஒரே மாதிரியாக இருக்கணுங்கிறனால இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம சாதாரணமாக சின்னதாக மடித்து கூட அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாட் போகிற ரோப்புக்கு முக்கோணம் வச்சு தைச்சிக்கலாம். இது நான் ஏற்கனவே நைட்டி டிசைனில் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், பார்ன் பேபி ட்ரெஸ்ஸு ஒன்று ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம பேக் சைடு மட்டும் கட் பண்ண போகிறோம். 1 பீஸ் மட்டும் எடுத்து மடித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி 5 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். பிரெத்து ஹைட் வந்து 11 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கலாம். பார்ன் பேபிக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவே பெருசாக இருக்கும். 4.5 kg வர்ற வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். பர்த் வெயிட்டே வந்துட்டு 4 kg 5 kg இருக்கிற பசங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. நெக் வந்துட்டு 1.5 இன்ச்சஸ், ஷோல்டர் வந்துட்டு 2 இன்ச்சஸ், ஆர்ம் ஃபோல் வந்துட்டு 4 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். பேக் நெக்கு 1 இல்லைன்னு 1.5 எடுத்துக்கலாம். டைரெக்டாக கர்வ் பண்ண தெரியாதவங்க பாக்ஸ் போட்டு கர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிட்டு கிளாத்தில் தைக்கிறனால நமக்கு வந்து தனித்தனி பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரண்ட்டுக்கு ஓப்பன் வைக்கிற மாதிரி ஜாயிண்டாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணி முடித்த உடனே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சென்டரில் சின்னதாக ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நம்ம கர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்துட்டு 2.5 1/2 3 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது பார்த்திங்கன்னா நான் சுடிதார் ஸ்டிச் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற கிளாத்தில் தாங்க இது ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பியூர் காட்டனாக இருக்கிறனால பசங்க போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போது பேக் சைடு ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஃப்ரண்ட் எடுத்து நெக்கு சென்டரில் வர்ற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் முதல்ல ஜாயின் பண்ணிக்குவோம். கான்ட்ராஸ்ட் கலரில் கிராஸ் பீஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வச்சு க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நான் இப்போ வச்ச மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ண இந்த எக்ஸ்ட்ரா பீஸை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு நடுவில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோன்னா நீட்டாக இருக்கும், தடிமனாக இல்லாமல் ஈவனாக இருக்கும். இப்போது நம்ம கொஞ்சம் மடித்து ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக ஓரமாக ஓரத்தில் லைன் அடிச்சுக்கணும். அப்போ தான் பைப்பிங்க்கு அழகாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற இடம் அப்படியே ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், பைப்பிங் வைக்க போகிறோம். பைப்பிங்க்கு வந்து கிராஸ் பீஸ் வந்துட்டு 1.5 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறவங்க 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். 1.25 இன்ச் மிதி அளவுக்கு விட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள் நெக்கு வர்ற இடத்துல. பிகினர்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னாலோ ஏதாவது டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம 1/4 இன்ச்சை விட கம்மியாக வச்சு உருட்டின மாதிரி உருட்டிட்டு உள்பக்கம் விட்டு அப்படியே கரெக்டாக சென்டரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பைப்பிங் வந்து கரெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சிங் வந்துட்டு ரெண்டு கலர்ஸ்க்கும் நடுவில் கரெக்டாக அந்த சென்டரில் தான் இருக்கணும். மேலேயும் வரக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. அப்போ தான் வந்து பைப்பிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு கர்ச்சீஃப்லேருந்து ஓரம் அடிக்க சொல்லி கொடுக்குறது. இப்போது நான் அது மாதிரி இல்லாமல் எது ரொம்ப அவசிய தேவையோ அது மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுக்க போகிறேன். ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்டிச்சிங் கிளாஸ்க்கு போக முடியலையே இந்த நேரத்தில்னு வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்காகவே நான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் போடுற ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாத்தையுமே கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ரெண்டு கைக்கும் இதே மாதிரி பைப்பிங் வச்சுக்கிட்டு பேக் சைட்லேயும் வந்துட்டு அதே மாதிரி வச்சிடலாம். அப்போ தான் காமனாக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகாக தெரியும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறதுக்காக நான் நேர்பக்கத்திலே வச்சு ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பின்பக்கமாக திருப்பிட்டு நம்ம எப்பவும் போல் 1/2 இன்ச் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ரஃப் அடிச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது. இப்போ வந்து 4 கிராஸ் பீஸ் வந்துட்டு 8 இல்லைனா 9 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு எடுத்துக்கலாம். அதை வந்து நாட் போடுறதுக்காக இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்குவோம். நீடில் வச்சு இதே மாதிரி திருப்பிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக திருப்புங்க ஸ்டார்டிங்கில். இதே மாதிரி 4 பீஸும் ஸ்டிச் பண்ணி திருப்பி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் அகலம், 1.5 இன்ச் உயரம் எடுத்து ஸ்கொயராக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த நாட்க்கு தச்ச பீஸை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த எண்டில் இருக்கிற பீஸெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், போர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 2 இடத்துல மேலே ஒரு இடத்துல கொஞ்சம் இறக்கி ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்டிச்சிங் வந்து தனியாக தெரியாது, நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டயாப்பர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெத்து 10 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். 5 இன்ச்சு பிரெத்து வச்சுட்டு ஹைட்டு வந்து 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம குழந்தைங்க போட்டுக்கிற அளவுக்கு ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து போட போட உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேப்பர் கட்டிங்கில் கட் பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை குழந்தைக்கு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஷேப் எப்படி கொண்டு வர்றதுன்னு.
இதே மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேபி டாப் தைக்கும்போது நெக்குக்கு வந்துட்டு கர்வாக இருக்க இடத்துல கட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பேட்லேயும் வந்து ஃபுல்லாகவே நம்ம கர்வ் தான் இருக்குது, அதனால் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம கட் பண்ணனால தாங்க டக்குன்னு இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எடுத்து விடாமையே வந்து நீட்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓரத்தில் படிவு தையல் போட்டுக்கலாம். டயாப்பர் வந்துட்டு ரெண்டு கிளாத்துமே வந்துட்டு ஒரே கலரில் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு டாப் தச்சிருக்கிறதுனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெண்டு சைடு ரெண்டு கலர் வச்சுருக்கேன், 2-in-1 யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த பேடோட டாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம லாங்காக ஒரு பீஸ் எடுத்துக்கணும். 30 inches ரெண்டு எண்டுலையும் 10 inches விட்டு நாட் போகிறதுக்காக விட்டுட்டு மிச்சம் வந்துட்டு சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு டாப்பில் கை மடித்து அடித்த மாதிரி இதை வந்து ஒரு மடக்கு மடக்கி அது மேலே வச்சு ரெண்டாக மடித்து அப்படியே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வரணும். எண்டில் போடணும், வெளியில் வந்துடாமல் கொஞ்சம் பொறுமையாக போடணும். நாட் போடுறதுக்காக நம்ம ரெண்டு லூப் வைக்கணும். 1 inch breadth 3 inch height ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் ரெண்டு கார்னரும் சின்ன சின்னதாக மடக்கி அது ரெண்டையும் ஒன்றா க்ளோஸ் பண்ணி அப்படியே நீட்டமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரஃப் அடிச்சுக்கோங்க. அந்த பீஸோட இன்னும் ரெண்டு எடுத்து 1/2 inch மட்டும் அடித்து அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக ரஃப் அடிச்சுக்கோங்க. ரெண்டு பீஸையும் அதே மாதிரி வச்சு ரஃப் அடிச்சுக்கணும். அவ்வளோதாங்க, நாப்கின் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thanks for watching this video.